Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nida நாட்களுக்கு kelik pinal leh Nurul Huda TV nuudah he, Unggalai sendi pati leh mikha bagel cedih hindre. Unggalik nanggal leh tulukai nuudah serapukal pacikim, tulukai indri wetu padet kemun nal leh nam seidu kollak kudiye bulovin shatad tenggal pacikim teliu padet herando. Adanei thodarundi nam waran neeranggalil leh tayamam seidu kollak vendum. Inbade pacikim unggalik kurinom tayamat nuudah shatad tenggal leh mulume aga pesa padavilai. Anda wakhiil leh inde video vil tayamat nuudah nipand nekhal paci parkalam. இதுவரையிலும் எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தயமத்தின் நிபந்தனைகள் 8. 1. மண் மூலமாக இருத்தல் வேண்டும். 1. மண் மூலமாக இருத்தல் வேண்டும். தயமம் மண்ணால் மாத்திரம்தான் செய்து கொள்ள முடியும். அந்த வகையில் மண் மூலமாக இருத்தல் வேண்டும். 2. சுத்தமான மண்ணாக இருத்தல் வேண்டும். நஜீஸ் அற்ற சுத்தமான நன்கு புழுதி உள்ள மண்ணாக இருக்க வேண்டும். 3. பாவிக்கப்பட்ட மண்ணாக இருக்க கூடாது. பாவிக்கப்பட்ட மண்ணாக இருக்க கூடாது என்றால் இதற்கு முன்னால் அந்த மண்ணை கொண்டு அந்த மண்ணை பயன்படுத்தி தயமம் செய்யப்பட்டதாக இருக்க கூடாது. இதுதான் பாவிக்கப்பட்ட மண்ணாக இருக்க கூடாது. 4. விடயம் மா போன்ற எந்த ஒரு பொருளும் அதில் கலந்திருக்க கூடாது. மா போன்ற எந்த ஒரு பொருளும் அதில் கலந்திருக்க கூடாது. புழுதியுள்ள மண்ணாக காணப்பட வேண்டும். 5. விடயம் தயமம் செய்வதற்கு முன்னால் நாம் கிபிலாவை தெரிந்து கொள்ள முயற்சித்தல் வேண்டும். தயமம் செய்வதற்கு முன்னால் நாம் கிபிலாவை தெரிந்து கொள்ள முயற்சித்தல் வேண்டும். கிபிலாவை முன்னோக்கி நாம் தயமம் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. 6. விடயம் இரு அடிகளால் முகத்தையும் இரு கைகளையும் தடவுதல் வேண்டும். இரு அடிகளால் முகத்தையும் இரு கைகளையும் தடவுதல் வேண்டும். தயமத்தின் உறுப்புகள் 2. அதில் முதலாவது முகம், 2. முழங்கை உட்பட இரு கைகள். முதலாவது அடியில் முகத்தையும் 2. அடியில் இரு கைகளையும் தடவிக்கொள்ளல் வேண்டும். 7. விடயம் நேரம் நுழைந்ததன் பின்னால் தயமம் செய்து கொள்ள வேண்டும். நேரம் நுழைந்ததன் பின்னால் தயமம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் உதாரணமாக நாம் லுஹர் தொழுவதற்கு தயமம் செய்ய வேண்டும். லுஹருடைய ஃபர்லை நிறைவேற்றுவதற்கு நாம் தயமம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் லுஹருடைய அதான் சொல்லப்படுவதற்கு முன்னால் நாம் தயமம் செய்து கொண்டு லுஹருடைய அதான் சொல்லப்படுவதற்கு முன்னால் நாம் தயமம் செய்து கொண்டு லுஹருடைய அதான் சொல்லப்பட்டதன் பின் நாம் தொழுவோமாக இருந்தால் லுஹர் தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த வகையில் நாம் தயமம் செய்து கொள்ள வேண்டும் எப்போது என்று சொன்னால் லுஹருடைய அதான் சொல்லப்பட்டதன் பின்னால் நாம் தயமம் செய்து கொண்டு நாம் லுஹருடைய அந்த ஃபர்லான 4 ரக்அத் கலையும் நிறைவேற்றுவோமாக இருந்தால் அந்த தயமம் ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும். நேரம் நுழைந்ததன் பின்னால் தயமம் செய்து கொள்ள வேண்டும். லுஹருடைய வக்தி லுஹருடைய அதான் சொல்லப்பட்டதன் பின்னால் தயமம் செய்து கொண்டு தொழ வேண்டும். 8. விடயம் ஒவ்வொரு ஃபர்லுக்கும் தயமம் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஃபர்லுக்கும் தயமம் செய்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து என்ன நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்? ஒரு ஃபர் ஒரு தயமத்தை கொண்டு ஒரு ஃபர்ல தான் நிறைவேற்றலாம். ஒரு தயமத்தை கொண்டு ஒரு தடவை தயமம் செய்து கொண்டால் அந்த தயமத்தை கொண்டு ஒரு ஃபர்ல தான் நிறைவேற்றலாம். சுன்னத்துக்கள் அவ்வாறல்ல. ஒரு தயமத்தை கொண்டு எவ்வளவு சுன்னத்துக்கள் என்றாலும் எத்தனை சுன்னத்தான தொழுகை என்றாலும் தொழுது கொள்ளலாம். ஆனால் ஃபர்லான தொழுகை ஒன்று தான் நிறைவேற்றலாம். மேற்கூறப்பட்ட தயமத்தின் நிபந்தனைகள் பற்றி நீங்கள் தெளிவு பெற்றிருப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நாங்கள் தயமத்தின் ஃபர்லுகள் பற்றி பேசுவோம். நாங்கள் மேலே பதிவேற்றம் செய்த வுலுவின் சட்ட திட்டங்கள் மற்றும் தயமம் பற்றிய விடயங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எனது தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நீங்கள் மாத்திரம் இந்த வீடியோக்களை இந்த விடயங்களை பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்து விடாமல் உங்களுடைய நண்பர்கள் சகோதரர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் செய்து அவர்களும் இந்த வீடியோக்களை பார்த்து இதில் கூறப்படுகின்ற விடயங்களை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று நினைப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களின் பாவங்களையும் மன்னித்து மறைத்து விடுவானாக. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஏஎல்எம் அக்ரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.